அன்பு வணக்கம். இன்றைக்கு சில அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். முதல்ல வந்து திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது சம்மந்தமாக அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் இருக்க விஷயங்களை பார்க்கும்போது தான் நிறைய சந்தேகங்கள் வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் நீண்ட காலமாக கொண்டாடப்படும் ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் கொண்டாடியிருக்கிறார்கள். ரைட்டு, உலகம் முழுசும் கொண்டாடியிருக்காங்க, நாமளும் அதை கொண்டாடியிருக்கோம், அதனால் அது பெருசாக தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. பெரியாரும் அண்ணாவும் கருணாநிதியும் தமிழ் சான்றோர்கள் பலரும் அந்நிய ஆரிய வடமொழி பண்பாட்டினை எதிர்த்து தமிழர்களின் தனித்த அடையாளமாக விளங்கும் பொங்கல் திருநாளை நமக்கான விழாவாக, தமிழர் திருநாளாக, தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். இங்கே தாங்க சிக்கலே வருது. பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கூட ஆங்கிலத்திலேயே பேசணும் அப்படின்னு சொன்னவர். சரி, ரைட், இருக்கட்டும். அந்நிய ஆரிய வடமொழி பண்பாட்டினை எதிர்த்து பொங்கல் கொண்டாடுவதற்கும் அந்நிய ஆரிய வடமொழி பண்பாட்டினை எதிர்ப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை பொங்கல் கொண்டாடுற அன்னைக்கு அந்நிய ஆரிய வடமொழி பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் வரமாட்டாரா? இல்லை, சின்ன சந்தேகம், அதான் நானும் கேட்டேன். இதில் பாருங்கள், இந்த பொங்கல் திருநாள் அப்படின்றது வந்து அந்த விளைச்சல் அறுவடையாகி வந்திருக்கு, அதனால் அந்த விளைச்சலை கொடுத்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழா அப்படின்னு தான் பல வருடங்களாக நம்ம தலைமுறை தலைமுறையாக கொண்டாடி வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் சில வருடங்களாகவே அந்த பொங்கல் பண்டிகைக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பை வந்து மறைச்சிட்டே வந்திருக்காங்க. சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பொங்கல் திருநாள் வந்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழா அப்படின்ற வார்த்தையே நீங்கள் பார்க்க முடியாது. நம்மளும் அதை கண்டுக்காமலே இருந்திருக்கோம் இத்தனை நாளாக. தமிழர் திருநாள் தமிழர்களுக்கு மட்டுமே ஒரு தனித்த திருநாள் அப்படின்னா, பொங்கல் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. இதுக்கு அடிப்படை நோக்கமே தமிழர்கள்லாம் வேற, இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பிரிவினைவாத நோக்கம்தான் இது பின்னாடி இருக்கு. ஆரிய அந்நிய வடமொழி பண்பாடுன்னு எதை சொல்றாங்க இவங்க? இப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை அப்படின்னு பகிங்கரமா சொன்னாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணதெல்லாம நம்ம பார்த்தோம், தப்பா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை, நீங்கள் மட்டும் ஏன் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்கிறதுக்கு தடை சொல்லலாம். அதனுடைய உச்சக்கட்டமாக தீபாவளி கொண்டாடுவதற்கு கூட தடை விதிக்கலாம். நாமளும் வந்து ஆமாம், அது ஏதோ இந்து பண்டிகையாமல் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையாமல் அப்படின்னு அப்படியே போயிட்டுருப்போம். நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் கேர் பண்ண மாட்டோம். அடுத்தது, தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாருங்க. நாங்கள் வந்து காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் வருடமாக ஒரு பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். அதை வந்து என்னைக்கு கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாத, ஒரு மதத்தின் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் முடிவு பண்ணுறதா? இதுதான் மதச்சார்பற்ற அரசு அப்படின்றதுக்கு அடையாளமா? போன தடவை வந்து தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாங்க, பட்டு மக்களில் பெரும்பாலானோர் அதை ஏற்றுக்கலை. சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடினாங்க. ஒருவேளை இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சட்டம் கொண்டு வரலாம். பட் போன தடவை வந்து அதை மக்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கலை அப்படின்றதுனால சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுன்னு யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு கூட ஒரு அதில் ஒரு ஷரத்தை கொண்டு வரலாம், சொல்ல முடியாது. அந்த அறிக்கையில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சனாதன பிரிவினைகளை அகற்றி சமூக நீதியை போற்றி மத வெறிக்கு உலை வைத்து மத நல்லிணக்கம் எனும் மகிழ்ச்சி அனைத்து மக்களின் மனதிலும் பொங்கும் வகையில் சமத்துவ பொங்கல். எது சனாதன பிரிவினைகள், எது மத நல்லிணக்கம், எது மதவெறி? இதில் ஒரு கிளாரிட்டி கட்டாயமாக வேணும் நம்ம எல்லாருக்கும். பாப்பா பட்டி கீரிப்பட்டி என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த தொகுதியை வந்து பட்டியல் இனத்தவர்களுக்காக ஒதுக்கினாங்க, பட்டு அங்கே வந்து மக்கள் அதை ஏற்றுக்காமல் இதை வந்து நீங்கள் பொது தொகுதியாக தான் வைக்கணும், தனி தொகுதி ஆக்கக்கூடாது அப்படின்னாங்க. அரசாங்கத்தில் ஒத்துக்கலை. அதனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தடவை தேர்தல்னு அறிவிக்கும் போதும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுவார், வேற யாரும் மனு தாக்கல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு அவருக்கு தேர்வு பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்த உடனே இந்த கையில் வாங்கினா அந்த கையில் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார்.
மறுபடியும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஒரு கேலி கூத்து அங்கே நடந்து வந்தது. இந்த கேலி கூத்தை எதிர்த்து இவங்க என்ன பண்ணாங்க, எங்க கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம், அவர் ஜெயிச்சார்னா அவர் ராஜினாமா பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த கட்சிகளுக்கு இந்த தைரியம் வந்ததா? இவங்க வந்து சனாதன பிரிவினை சமத்துவம் அப்படின்னு பேசுறாங்க. மத நல்லிணக்கம், மதவெறி, எந்த மதவெறியை பத்தி பேசுறீங்க? நீங்க கலந்துட்ட மேடையிலேயே இந்து என்ற மதமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இதுதான் மத நல்லிணக்கமா? இந்து என்றால் மூஞ்சியில் குத்துன்னு வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மத நல்லிணக்கம்னா என்னன்னா, எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பாவிப்பது தான் மத நல்லிணக்கம். நாங்கள் வந்து பெரும்பான்மை மதத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், இழிவுபடுத்துவோம், இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது பேர் தான் வந்து மத நல்லிணக்கமா? இந்த சமத்துவம், மத நல்லிணக்கம், இதை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்ல முடியாது. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த இந்து அப்படின்ற பெயரே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, ஒரு சைவ மதத்தை சார்ந்த ஒரு மூதாட்டி, அவங்களையே வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக கூட நியமிக்கலாம். ஏன்னா நித்திய நிறைய விபூதி பூசிருக்காங்கல்ல அவங்க, அந்த தகுதி போதாதான். அதனால அவங்க தான் இந்து என்ற மதமே கிடையாதுன்னு சொன்னவங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வலம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கு. அதையும் நம்ம சகிச்சுட்டு தான் போவோம். அதுதான் ஒரே காரணம் என்னன்னா, நம்ம அந்த வாக்குச்சாவடியில் போய் குத்து குத்துன்னு குத்துருவோம் இல்லையா, அதனால அவங்க என்ன மூஞ்சில் என்ன முதுகில் கூட குத்துவாங்க, நம்ம வாங்கிட்டே தான் போகணும். யார் வேணா பொங்கல் கொண்டாடுங்க, தப்பே இல்லை. ஆனால் அதை சமத்துவ பொங்கல்னு சொல்றதுக்கு முன்னாடி உண்மையான சமத்துவத்தை கடைபிடிக்கிறீங்களா? மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சிட்டு இந்த வார்த்தைகளை போட்டு சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது தமிழர் திருநாள் பொங்கல் அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே பொங்கல் கொண்டாடுறாங்களா? அப்போ பொங்கல் கொண்டாடாதவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? என்ன மாதிரியான வாதம் அது? இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்க தவறி விடுகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கேலி கூத்தெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இனிமேலாவது எதையுமே கேள்வி கேட்க பழகுவோம், அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அடுத்தது, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து நான் அரசியலுக்கு வருவதில்லை அப்படின்றது என்னோட உடல்நிலை குறித்த முடிவு, மறுபடியும் மறுபடியும் என்னை வற்புறுத்தி மனவேதனைக்கு ஆளாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போருக்கு தயாராக இருங்கள், நம்பு விட வேண்டிதான் பாக்கி அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய இஷ்டம், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. திடீர்னு வந்து டிசம்பர் 31ஆம் தேதி கட்சி துவங்கும் தேதி அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமானாங்க. அதுவும் அவருடைய இஷ்டம், அதையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. டிசம்பர் மாத கடைசியில் உடல்நிலை காரணமாக என்னால் தேர்தல் அரசியலில் கலந்துக்க முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுவும் அவருடைய இஷ்டம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்முடைய முதல் பதிவு மார்ச் 5ஆம் தேதி, அதில் நம்ம சொல்லியிருந்தோம், யார் வேணுமானாலும் அரசியலுக்கு வரலாம், இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, ஏன்னா இது ஜனநாயக நாடு அப்படின்னு. ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு தப்போ, அதே மாதிரி வரமாட்டேன்னு சொல்றவரை நீங்க வாங்க 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 அப்படின்னு இழுக்கிறதும் தப்பு தாங்க. அவர் ஏதோ காரணம் வரலை அப்படின்னா, எந்த காரணமா இருந்தாலும் அவருடைய அது தனிப்பட்ட உரிமை, அதை நம்ம மதிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இதுல நான் என்ன பெரிய பின்விளைவா பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவரால் மாற்றம் தர முடியும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள்லையும் ஏராளமான பேர் நம்பி அவர் பின்னாடி அணி திரண்டார்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். பட்டு அதை விட நான் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் அப்படின்னாலே வந்து பெருசாக ஆர்வம் காட்டாத பலரும் வந்து இன்னைக்கு அரசியலில் ஈடுபாடு காட்டினாங்க அப்படின்னா அதுக்கு இவர் ஒரு காரணம். பட் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். இந்த ஏமாற்றம், அவங்க இனிமே எனக்கு அரசியலை பத்தி எதுவுமே வேணாம் அப்படின்னு விலகிறதுல போய் முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லணும். மாற்றம் அது வந்து எல்லாரும் விரும்புறது தாங்க, ஆனா மாற்றத்தை வந்து ஒரு தனிநபர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அதுதான் தப்பு. அதனால தான் இன்னைக்கு வந்து பல பேர் சோர்வடைந்து ஒதுங்கி போயிட்டு இருக்க நிலைமையை நம்ம பார்க்கறோம். தப்புங்க, மாற்றம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அது வெளியிலேருந்து வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே வராது. உங்க ஒவ்வொருத்தாலையும் அது முடியும். நான் தனியா இருந்து என்னங்க பண்ண போலாம் அப்படின்னு யோசிக்கலாம், அப்படி இல்லைங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து அதிகபட்சம் 70% தான் ஓட்டு பதிவாகுது. அது வந்து ஒரு 90-95% பதிவாகணும்.
அப்போதான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயம் வரும். நிச்சயமா சொல்றேன், அந்த 95% வாக்குப்பதிவு அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமா மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியும். மாற்றம் அப்படின்றது இந்த ரெண்டு பேர் இதுதான, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, இருக்கிறதுலயே தான் மாற்றத்தை கொண்டு வரணுமே தவிர புதுசா எதையும் கொண்டு வந்து திணிக்க முடியாது, அதுதான் உண்மை. இந்த அறிக்கையில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை தவிர்த்து இருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி மக்கள் மன்ற பதவி பொறுப்பில் இருந்தும் மன்றத்தில் இருந்து நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள்லையும் சரி பொதுவெளியிலையும் சரி நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, மன்றத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்லையும் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் வந்து இதில் கலந்துக்கணும், தலைவரை வந்து அரசியலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்களையெல்லாம் வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி, மன்றத்தில் இருந்து நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து அப்படின்னு சொன்னது வந்து சரியில்லைங்க. அத்தனை பேர் என் மன்றத்திலிருந்து நீக்கியிருக்காங்க, எத்தனை பேர் கலந்துருந்தாங்க, இது வந்து அவருடைய ஆதரவாளர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இது சரியான வார்த்தை பிரயோகம் அல்ல. இது சம்பந்தமாக ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன, அவர் தான் கட்சியை ஆரம்பிக்கலையே ஒருங்கிணைப்பாளர் இப்படின்னு கேட்குறீங்களா? கட்சி ஆரம்பிக்கப்பாதற்கு முன்னாடி தான் அவரை ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னாங்க, அதனால் இன்றைக்கும் அவர் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் உடல்நிலை காரணமாக அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு, அந்த முடிவில் மாற்றம் இல்லை. அவர் வந்து, அதாவது ரஜினிகாந்த், தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு நடிகர், அவர் காசு வாங்கிட்டு நடிக்கிறார், ரசிகர்கள் வந்து அவர் நடிப்பு பிடிச்சிருக்கு, அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்றதுனால காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவர் எதுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழக மக்களுக்கு? ஒரு விஷயம் எனக்கு புரியலைங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சினிமா நடிகர்களுக்கு தான் இந்த சமுதாய அக்கறை, சமுதாய பொறுப்பு, நன்றி கடன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க சேர்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பொருள் சேர்த்தவர்கள், பணம் சேர்த்தவர்கள் அப்படின்னு பார்த்தா ஏராளமான தொழிலதிபர்கள் இருக்காங்க, கடன் நடத்துகிறவங்க இருக்காங்க, ஹோட்டல் நடத்துகிறவங்க இருக்காங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தமிழக மக்கள் தான் அவங்க வருமானத்தை கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு சமுதாய அக்கறை, சமுதாய பொறுப்பு, இந்த நன்றி கடன் இதெல்லாம் வேணாமா? அதே வந்து சினிமா நடிகர்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த நன்றி கடன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க, இதுதாங்க இவங்க பண்ணுற தப்பே. இனிமேலாவது இந்த சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த சமுதாய பொறுப்பு, நன்றி கடன் அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றத விட்டுட்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமுதாய பொறுப்பு, சமுதாய அக்கறை இருக்குது அப்படின்றத நம்பினா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். ஏன் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், இல்லை தனியாக ஒரு இங்கே வேலை பார்க்குறவர், இவங்களுக்கெல்லாம் சமுதாய பொறுப்பு, சமுதாய அக்கறை கிடையாதா? சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கா? என்ன மாதிரியான வாதம் அது? தயவு செஞ்சு இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கு. அந்த சமுதாய பொறுப்பு ஆரம்பிக்கிற விஷயமா தேர்தல் நாள் அன்னைக்கு நீங்க ஓட்டு போறதா இருக்கட்டும், அதுதான் நீங்க நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாற்றம் அப்படின்றது உங்க கையில இருக்கு, மற்றவங்க கிட்ட இல்லை. அடுத்தது தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டணிகள், இந்த அதிமுக, பாஜக உரசல் விரிசல் அதை பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இது மாப்பிளம் இருக்குதாக ஒரு 4 சவரம் செயின் போடாட்டாலும் ஒரு 6 சவரம் மோதிரம் போட்டாலும் மாப்பிள்ள சந்தோஷமாயிருவாருன்னா, இதுதான் இப்போ நடந்திருக்கு. முதலமைச்சர் யார் அப்படின்றத வந்து நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படின்றது மாதிரி இப்போ வந்து அதிமுக முடிவு செய்யாங்க அப்படின்ற நிலைமைக்கு பாஜக வந்துட்டாங்க. அரசவரம் மோதிரம் போட்டாங்க போல இருக்கு. ரைட், கூட்டணியில் ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடிவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாமக மட்டும் ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டாண்டில் இந்த வன்னியர்களுக்கான 20% ஒதுக்கீடு அப்படின்றத உறுதி செய்தால் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு ரெண்டு கூட்டணியும் யாரும் இந்த மாதிரிலாம் ஒத்துக்க முடியாதுங்க. இதனுடைய திமுக கூட்டணியில் இருக்க இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் அவர்கள், அவருடைய மகன் ரவி பச்சமுத்து, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து 2400க்கும் அதிகமான ஜாதிகள் இருக்குது அப்படின்னார். ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுற்றி போச்சு எனக்கு. இதில் வந்து வன்னியர்கள் 20% இடஒதுக்கீடு கேட்குறாங்க. இதை தொடர்ந்து ஆரிய வைசிய சட்டியார்கள் என்ற சமூகமும் 20% இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்போது தமிழ்நாட்டில் 60 லட்சம் இருக்கிற பார்கவ குலத்தினர் நாங்களும் 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு இருக்காரு. பட் அவரே சொல்லியிருக்காரு, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பாப்புலேஷன் படி இடஒதுக்கீடு கேட்க ஆரம்பிச்சா இடஒதுக்கீடு சதவீதம் அப்படின்றது இப்போ இருக்கிற 69%லேருந்து 1000% ஆயிடும் அப்படின்னு இருக்காரு. 1000% எப்படி கொடுக்க முடியுதுன்னு புரியல. அதனால் அவர் இன்னொரு யோசனையும் சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இடஒதுக்கீடு அப்படின்றது ஜாதி அப்படின்ற அடிப்படையில் இல்லாமல்
பொருளாதார மதிப்பெண் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவங்க கூட்டணியிலே எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாமக தலைவர் வந்து சமீபத்தில் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசும்போது வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நம்ம கட்சி நிர்வாகிகளே வந்து நம்மளை ஜாதி கட்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஏன் அந்த பகுதிகளெல்லாம் வந்து கட்சியோட பிரிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு சமுதாயம், இவங்க இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்களே ஜாதி கட்சின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வளர்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அஃப்கோர்ஸ் சொல்லிக்கலாம், நாங்கள் எல்லா ஜாதிக்கும் வந்து அவங்கவுங்க பாப்புலேஷன் படி ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. பட் இந்த 20% தாங்க நீங்கள் போராடுறீங்க, அப்போ வந்து உங்கள் நிர்வாகிகள் வந்து அவங்கள ஜாதி கட்சின்னு நினச்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வன்னியர் இடஒதுக்கீடுல போராட்டம் நடத்தி அதுக்கப்புறமா அவங்க கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும், பட் அந்த கட்சி இன்னி வரைக்கும் 5 point something அளவு ஓட்டு சதவீதத்திலேயே ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவங்களோட கட்சின்றது வன்னியர்களுடைய கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அவங்க சொல்லப்போனால் கட்சியில் வந்து பல சமுதாயத்தினருக்கும் அவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமே இருக்கும்போது அவங்களால் அதை தாண்டி வெளில ரீச் ஆக முடியல. இது எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. முதல்ல வந்து அவங்க ஒரு ஜாதிக்கான கட்சி அப்படின்ற மோல்டிலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்க நினைக்கிற மாதிரி என்ன மாற்றம் என்பதை நான் பார்க்கவே முடியாதான்னு வேற வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அந்த மோல்டை விட்டு அவங்க வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து தமிழ்நாடு முழுக்க பரவ முடியும், அப்போ தான் அவங்க நினைக்கிற மாற்றத்தை நோக்கி அவங்க அடி எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் வந்து அவங்க ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஏதோ அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர ஒரு தனிப்பெரும் கட்சியாக வளர முடியாது. இதில் வந்து இந்த இடஒதுக்கீடு முடிவு செய்கிற வரைக்கும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை முறுக்குன்றது ஒன்று, ஆனால் மாப்பிள்ளையா போவதுக்கு முன்னாடி முறுக்கு அப்படின்றது ஒன்று. அதாவது இந்த சம்பந்தம் பேசும்போது சில நேரங்களில் வந்து ஐயா அவங்க ரொம்ப கேட்குறாங்கப்பா அதனால் நம்ம வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு போகிறதும் உண்டு. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்புறம் 2016 தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இந்த சந்தடியில் தேமுதிக என்ன ஆச்சுன்னே தெரியல. நடுவில் வந்து தொண்டர்கள் எல்லா தொகுதியிலும் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி இப்படிலாம் ஏதோ பேசினாங்க, தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யார் அதிக சீட்டு கொடுப்பாங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்னாங்க. இப்போ கொஞ்ச நாளாக மற்ற கட்சிகள் யாரும் தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கிறதாவே கண்டுக்கல. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் தெரியல. இது கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆகிடப்போதுன்னு நினைக்கிறேன் தேமுதிக. அதில் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், பார்த்தேன். என்ன பண்ணுறது, அவர் சொல்கிறாரு எம்ஜிஆரோட வாரிசு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். இவங்கள்லாம் அவங்க படத்தில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சீன் வச்சாங்களா, அவங்க எப்படி எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொல்ல முடியும் அப்படின்னாரு. அதே கேப்டன் படத்தில் இந்த மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆண்டவா ஒருத்தரோட அரசியல் வாரிசு அப்படின்னா அப்போது அவரை மாதிரியே சினிமாவில் ஏதாவது ஒரு சீன் வச்சா தான் அரசியல் வாரிசா? ஓ கரெக்ட், இப்போ தான் புரியுது கமல்ஹாசன் வந்து ஏன் காந்தியோட பேரன்னு சொன்னார். ஏன்னா அவரும் காந்தியை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காருல்ல, ஸோ அப்போ அவர் காந்தியோட வாரிசுன்னு சொல்லிக்கலாம். எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொன்னது தான் தப்பு. பட் தேமுதிக நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. கடைசியில் யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டா எல்லா தொகுதியும் தனித்து போட்டிடுவாங்களா, அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ தான் தமிழ்நாடோட அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது நண்பர்களே. மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.